அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர் அன்பு தோழர் வாசுகி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் நடைபெறுகிற இந்த முக்கியமான பேரணி மனு கொடுக்கும் போராட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் முருகேசன் அவர்களே, இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்று பார்க்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சியினுடைய நண்பர்களே, பல்வேறு மக்கள் அமைப்புகளை, அருந்ததியர் அமைப்புகளை, தலித் அமைப்புகளைச் சார்ந்த தோழர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் போராட்ட வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய காலகட்டம் என்பது போராட்டங்களால் ஆன காலகட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. தொழிலாளிகள் போராடுகிறார்கள், விவசாயிகள் போராடுகிறார்கள், மாணவர்கள், வாலிபர்கள், பெண்கள் அனைவரும் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட பகுதி என்கிற முறையிலே நம்மை போன்ற தலித் மக்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே பங்கேற்று கொண்டு இருக்கிறோம். போராடாத பகுதியே இல்லை என்கிற அளவுக்குத்தான் மத்திய மாநில அரசுகளுடைய நடவடிக்கைகளும் கொள்கைகளும் இருக்கின்றன என்பதை நாங்கள் கவலையோடு பார்க்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? தலித் மக்களுடைய குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதிகள், குடிதண்ணீர், பட்டா, கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை. அதே போல இரண்டாவது, விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலே நிலவக்கூடிய தீண்டாமை கொடுமைகள் அரசியல் சட்டப்படியான ஒரு குற்றம். இந்த தீண்டாமை கொடுமைகள், தீண்டாமை என்கிற குற்றத்தை அறவே ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள், இந்த இரண்டையும் இணைத்ததாகத்தான் இன்றைய போராட்டம் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே நாம் அனைவரும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்களுடைய பணியை பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு 50 கிராமங்களை தேர்வு செய்து 3 நாட்கள் ஆய்வு செய்த அடிப்படையில் உண்மை சூழலை அடிப்படையாக வைத்து இந்த கோரிக்கைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. நண்பர்கள் கேட்கலாம், தலித் குடியிருப்பு பகுதியில நிலைமை மோசமா இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியுமா, நமக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். தெரியும், ஆனாலும் கூட ஆய்வு செய்து அந்த ஆய்வுகள் கொடுக்கிற விவரங்களின் அடிப்படையில் கோரிக்கைகளை உருவாக்கி கொடுக்கும் போது அந்த கோரிக்கைகளுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கிறது, கோரிக்கைகளுக்கு எடை கூடுகிறது. அந்த அடிப்படையில தெரிந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து யதார்த்த களச்சூழலின் அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்? அதென்ன, தலித் குடியிருக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும்தான் அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிறதா? இதர சாதிகளைச் சேர்ந்த எளிய மக்கள், உழைப்பாளி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமாக இல்லை. மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள், அவர்களுடைய நிதி ஒதுக்கீடு என்பது சாதாரண மக்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பை மேம்படுத்த உதவல. எல்லாருக்கும் தண்ணி பிரச்சனை, எல்லாருக்கும் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் அமைப்புகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை? சாதாரணமான தண்ணி பிரச்சனை, சாதாரணமான பட்டா பிரச்சனை, சாதாரணமான ரோடு பிரச்சனை என்பது தலித் மக்களை கூடுதலாக தாக்குகிறது, கூடுதலாக பாதிக்கிறது. இந்த மாவட்டத்திலிருந்தே ஒரு உதாரணத்தை தேடணும்னா தொட்டியப்பட்டி கிராமம், அங்க அனைத்து மக்களுக்கும் தண்ணி பிரச்சனை. ஆனா அதுல யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள்? தொட்டியப்பட்டியில் இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள். அதனால் அந்த அருந்ததிய மக்கள் மீது ஒரு தாக்குதலே நடக்கிறது. அவர்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்படுகின்றன, உடைமைகள் கொளுத்தப்படுகின்றன. அப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவை சேர்ந்தவர்களுக்கு கூடுதலான தாக்குதலும் பாதிப்பும் நடக்கிறது என்று சொன்னால் அது தலித் மக்கள் தான், அதில் கூடுதலாக அருந்ததிய மக்கள் தான். ஆகவே இவர்களுக்கான கோரிக்கைகளை அதிகம் அழுத்தம் கொடுத்து முன்னெடுக்க வேண்டும் என்கிற தேவை இயல்பாகவே அனைத்து மக்கள் இயக்கங்களுக்கும் இருக்கிறது. இப்ப கழிப்பறை பிரச்சனைய எடுத்துக்கங்க. ராஜஸ்தான்ல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இதோட இணைச்சு பார்க்கணும்.
ராஜஸ்தான்ல ஏழை மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில யாருக்குமே கழிப்பறை வசதி கிடையாது, தலித் மக்களுக்கும் கிடையாது, இதர சாதி மக்களுக்கும் கிடையாது. அப்போ சாதாரணமாக செடிகொடிகளுக்கு பின்னால் இயற்கை உபாதையை கழிக்க வேண்டிய கொடுமையான சூழல் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு விதிக்கப்பட்டதாக இருந்தது. மோடி அவர்களுடைய தலைமையில மூன்றாண்டு காலத்துல வெறும் வெற்று முழக்கங்கள் தான் சாதனைகளாக முன்வைக்கப்படுகின்றன. அதுல தூய்மை இந்தியா என்கிற ஒரு முழக்கம் முன்வைக்கப்படுகிறது. ராஜஸ்தான்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலம்ங்கிற அடிப்படையில இந்த தூய்மை இந்தியா முழக்கத்தை ஜரூராக அமல்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் துடியாக துடித்தார்கள். உண்மையிலேயே அந்த அந்த கிராமத்து மக்கள் கழிப்பறையை பயன்படுத்தணும்னு சொன்னா முதல்ல அரசாங்கம் கழிப்பறையை கட்டி கொடுக்கணும். அந்த பகுதியில ஒரு கழிப்பறை கூட இல்ல. அப்ப வேற எங்க போய் அவங்க வந்து மலஜலம் கழிப்பார்கள்? அப்ப இயல்பாகவே மரஞ்செடி கொடிகளுக்கு பின்னால அவங்க ஒதுங்குறாங்க. அவங்க அங்கு ஒதுங்குவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது என்று சொல்ல தெரிந்த நிர்வாகத்தால் கழிப்பறை கட்டி கொடுக்க வக்கில்லாமல் போனது. அப்போ அங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெண்களை உதைப்பது, அவங்க வந்து கழுவிக்கொள்வதற்காக வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை எட்டி உதைப்பது, அவர்கள் ஒதுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அந்தரங்கமான நிலைமையை புகைப்படம் எடுப்பது, இதை விட கேவலமான விஷயத்தை பார்க்க முடியுமா? எல்லா விதமான சட்டங்கள் அடிப்படையிலும் எல்லா விதமான விதிகளின் அடிப்படையிலும் ராஜஸ்தானில் நடந்திருப்பது, அரசு அதிகாரிகள் செய்திருப்பது மிகப்பெரிய குற்றம். அதை தட்டி கேட்பதற்கு ஒரு பெரியவர் வருகிறார். இப்படி ஒதுங்குற பெண்களை கேவலமாக போட்டோ எடுக்கிறீங்களே, இதுதான் அரசு துறை அதிகாரிகள் செய்கிற பணியா என்று அவர் கேட்டபோது அவரை கீழே தள்ளி கல்லால் அவரை அடித்து அவருடைய உயிரே போய்விட்டது. ஆக இயற்கை உபாதையை கழிப்பதற்காக ஓரமாக ஒதுங்குகிற பெண்களின் அந்தரங்க சூழலை படம் எடுக்காதே என்று தட்டி கேட்ட ஒரு பெரியவர் ஒரு ஏழை அரசு அதிகாரிகளால் அடித்துக் கொள்ளப்படுகிற சூழல் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே பல மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு நிலைமை தமிழகத்தில் ஏற்படக்கூடாது என்று சொன்னால் காலத்தோடு நேரத்தோடு அபாயத்தினுடைய தன்மையை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டியது இன்றைக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதே போல பட்டா குடியிருப்பதற்கு வாழும் போது பட்டா கிடைப்பது கிடையாது, செத்த பிறகு சுடுகாடு கிடையாது, சுடுகாடு இருந்தால் போவதற்கான பாதை கிடையாது. ஆக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செய்திருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் வந்திருக்கிற இரண்டு முக்கியமான அம்சங்கள், ஒன்று தீண்டாமை கொடுமைகள். அந்த தீண்டாமை கொடுமைகளை பேரணியை துவக்கி வைத்த அருமை தோழர் முருகேசன் அவர்கள் ஆய்வுக் குழுவிலும் சென்றவர் என்கிற அடிப்படையில் அந்த தீண்டாமை கொடுமைகளை பட்டியலிட்டார். அதுல என்னெல்லாம் வருது? தலித் மக்களுக்கு முடிவெட்டி விடுவதற்கு சில கிராமங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது. முடிவெட்டாம மனுஷன் இருக்க முடியுமா? ஆகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பஸ் காசு செலவழிச்சு போய் முடிவெட்டி கொள்ள வேண்டிய அவசியம் என்பது தலித் மக்கள் தலையில் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல 100 நாள் வேலையில தீண்டாமை கொடுமை. என்ன கொடுமை? மிக மோசமாக கழிவுகள் இருக்கக்கூடிய பகுதியை சுத்தம் செய்கிற பணி 100 நாள் வேலையில தலித் மக்களுக்காக ஒதுக்கப்படுகிறது, இதர மக்களுக்கு வேறு வேலை கொடுக்கப்படுகிறது. ஆக இது ஒரு விதமான தீண்டாமை கொடுமையினுடைய வடிவம் என்பது ஆய்விலே வெளிவந்திருக்கிறது. அதே போல குடிநீர் பற்றாக்குறை அல்லது குடிநீருக்கு தண்ணீர் திறந்து விடுகிற நேரம், இதிலும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. பல்வேறு பள்ளிக்கூடங்களிலே தலித் மாணவர்கள் தனியாக உட்கார வைக்கப்படுகிறார்கள். அதே போல அங்கன்வாடி மையங்களில் சிறு குழந்தைகள் மலம் கழிக்கும் போது அது தலித் குழந்தைகள் என்று சொன்னால் அந்த மலத்தை அவர்களே அள்ள வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும் என்பதும் தீண்டாமையினுடைய ஒரு வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பொதுக்குளத்திலே தண்ணீர் எடுக்க முடியாது என்பன போன்ற பல தீண்டாமையினுடைய வடிவங்கள், இரட்டை குவளை முறை, இதெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா தீண்டாமை ஒரு பாவச்செயல் என்று சொல்லுவதோடு தமிழக அரசினுடைய கடமை முடிந்து போகிறதா? நாங்கள் அதில் பாவ புண்ணியம் பார்க்கவில்லை. அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், தீண்டாமை என்பது குற்றம். நீங்க பாவ செயல்னு சொன்னா பாவ புண்ணியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு வேலைக்காகாது. தீண்டாமை ஒரு குற்றம் என்று சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால்தான்
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். ஆகவே தீண்டாமை ஒரு குற்றம் என்கிற நிலைமையை நிலைப்பாட்டை தமிழக அரசும் அரசு அதிகாரிகளும் எடுப்பதற்கு முன்வர வேண்டும். இன்னொன்னு நாங்க என்ன கேட்கிறோம், இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு என்பது கலெக்டருக்கு தெரியாதா, மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாதா, மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா, தீண்டாமை ஒழிப்பு காவல்துறை பிரிவு இருக்கிறது அவர்களுக்கு தெரியாதா, ஆதி திராவிட நலத்துறை என்று ஒரு துறை இருக்கிறது அவர்களுக்கு தெரியாதா, இவர்கள் அத்தனை பேரும் வருடம் முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதெல்லாம் தெரியாதுன்னா என்ன வேலை செய்யறீங்க, இதெல்லாம் தெரியும்னா இதை தடுப்பதற்கு நீங்க என்னத்தை கிள்ளி போட்டீங்க? இந்த கேள்விக்கான பதிலை மாவட்ட நிர்வாகம் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். எங்களுடைய தோழர்கள் ஆய்வு செய்ய போகும் போது இத்தனை விஷயங்கள் முன்னுக்கு வருகிறது. இதற்காகவே சம்பளம் வாங்கிக் கொண்டு பணியில் இருக்கக்கூடியவர்கள் இதை கண்டுபிடிக்க முடியாமல் போன மர்மம் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்ன அம்சங்கள் இருக்கு, அதுல பல புதிய திருத்தங்கள் வந்திருக்கு, சில புதிய விஷயங்கள் குற்றங்களாக கருதப்படுது, இதெல்லாம் வந்து ஆதி திராவிட துறைக்கு தெரியுமா, அல்லது தீண்டாமை ஒழிப்பு காவல்துறையினருக்கு இது குறித்து பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? எங்களுடைய களப்பணியாளர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம், ஆனால் தெரிய வேண்டிய காவல்துறைக்கு தெரியவில்லை, தெரிய வேண்டிய ஆதி திராவிட நலத்துறைக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இங்கு என்ன நிர்வாகம் நடக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம். ஆகவே இது ஏதோ இயல்பாக நடக்கிற விஷயம் இல்லை. வேண்டுமென்றே நிதி ஒதுக்கீட்டில் கட்டமைப்பு வசதிகளில் ஏற்கனவே ஓரம் கட்டப்பட்ட சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இவர்களது நடவடிக்கைகள் அமைகின்றன. இன்னொரு பக்கம் இவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கோரிக்கை. அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த கோரிக்கை உண்டு, தலித் இளைஞர்களுக்கும் இந்த கோரிக்கை உண்டு. மோடி அரசு பதவிக்கு வரும்போது வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 6 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணுமா வேண்டாமா, நடப்பது என்ன? முதல் 2 வருடம் 4 கோடி பேருக்கு வேலை கொடுக்க வேண்டிய முதல் 2 வருடத்துல அரசாங்கமே கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி 400,000 குறைவான வேலை வாய்ப்புகள் தான் இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அப்ப வாக்குறுதி என்பது ஓட்டுக்களை வாங்குவதற்காக, ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று இந்த அரசு நினைக்கிறது. பொதுமக்கள் தட்டு கேட்க மாட்டார்கள், ஒன்றுபட மாட்டார்கள், போராட மாட்டார்கள், நிர்பந்தத்தை உருவாக்க மாட்டார்கள் என்று இந்த அரசு தப்பு கணக்கு போடுகிறது. அதனாலதான் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி ஒன்றுபட்டு போராட முன்வருகிற மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுக்கிறது. போதாக்குறைக்கு இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுது. தலித் மக்களுக்கான கோரிக்கை போராட்டத்தில் பொதுத்துறை தனியார் மயமாக்கலை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் என்கிற கேள்வி உங்களுக்கு வரக்கூடும். இன்றைக்கு வேலை வாய்ப்பு கணிசமாக இருப்பது பொதுத்துறையில் என்பது மட்டுமல்ல, சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவதும் பொதுத்துறையில தான். தலித் மக்களுக்கு, ஆதி திராவிட அதே போல பழங்குடியின மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இவர்கள் அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு என்பது பொதுத்துறையில தான் அமல்படுத்தப்படுது. பொதுத்துறை தனியார் மயமானால் அங்கு இடஒதுக்கீட்டுக்கு இடமில்லை அப்படின்னு சொன்னா நமக்கான வேலை வாய்ப்புகள் சுருங்குகின்றன, வெட்டப்படுகின்றன, குறைக்கப்படுகின்றன என்று அர்த்தம். அதே போல எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் சொன்னதை போல மாட்டுக்கறி பிரச்சனை, விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், இறைச்சி கூடம் நடத்துகிற வியாபாரிகள் கடைக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதையும் தாண்டி உணவு பழக்கத்திலே அரசாங்கம் தலையிடுகிற கேடுகட்ட விஷயம் நடக்குது. நீ ரேஷன் கடையில பொருளை ஒழுங்கா போடுன்னா அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசு தமிழகத்திற்கு அனுப்ப வேண்டிய மலிவு விலை அரிசியினுடைய அளவு குறைக்கப்பட்டு இருக்கிறது, மண்ணெண்ணெயினுடைய அளவு குறைக்கப்பட்டிருக்கு. எங்களை ஒரு பக்கம் பட்னியில தள்ளுறீங்க, இன்னொரு பக்கம் மலிவாக கிடைக்கக்கூடிய ஆட்டுக்கறி எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியுமா? மீன் விற்கிற விலைக்கு எல்லாரும் அப்படி சுலபமா வாங்கிட முடியுமா? மாட்டுக்கறி தான் இன்றைக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய அசைவ பொருள்.
அதை சாப்பிடக் கூடாது என்று உத்தரவு. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் இறைச்சி சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் கணவன் மேல் பற்றுதலோடு ஆசையோடு பாலியல் உறவு கொள்ளக் கூடாது. அப்ப அரசாங்கம் எங்க வந்துருச்சு பாருங்க, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள் வருகிறது. நீ யாருடன் உறவு வைக்க வேண்டும், எந்த நேரத்தில் வைக்க வேண்டும், நீ என்ன உணவு உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், இதையெல்லாம் சொல்லுவதற்கு அரசாங்கத்திற்கு யார் அனுமதி கொடுத்தது? அரசியல் சட்டத்தில் அந்த உரிமை இருக்கிறதா? நாடாளுமன்றம் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறதா? எங்க தீர்மானிக்க வேண்டுமோ தீர்மானிக்க வேண்டிய அந்த அமைப்புகளை ஓரம் கட்டி நரேந்திர மோடி என்கிற பிரதமருடைய அலுவலகத்தில் ஒட்டுமொத்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அதனுடைய பாதிப்புகளை அனைத்து ஏழை உழைப்பாளி மக்களும் அதே போல தலித் மக்களும் பழங்குடியின மக்களும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது நமக்கு எழுதப்பட்ட விதி அல்ல. அழுக்கான இடத்தில் குடியிருக்க வேண்டும், சாக்கடையில் இறங்கி கழிவுகளை அகற்ற வேண்டும், மனித மலத்தை கையால் அள்ள வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி அல்ல. நம்முடைய விதியை மாற்ற வேண்டிய அந்த அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கிறது. அது நாம் பின்பற்றுகிற அரசியலோடு சம்பந்தப்பட்டது, அரசியல் கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே தேர்தல் வரும்போது வேற பிரச்சனை, வாழ்க்கை நடத்தும் போது வேற பிரச்சனைன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நம்முடைய அடுப்பங்கரையில் அரசியல் இருக்கிறது, நம்முடைய வாசல் படியில் அரசியல் இருக்கிறது. நாம் உண்ணுகிற உணவில், உடுத்துகிற உடையில், பின்பற்றுகிற கலாச்சாரத்தில், குழந்தைகளை படிக்க வைப்பதில், வேலைக்கு போவதில், அத்தனையிலும் நமக்கு எதிரான அரசியல் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. மத்திய அரசு எடுக்கிற இவ்வளவு மோசமான நடவடிக்கைகளை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசு தட்டி கேட்க மறுக்கிறது. வருமான வரித்துறையை ஒரு பக்கம், சிபிஐயை இன்னொரு பக்கம் ஆயுதமாக வைத்துக் கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நரேந்திர மோடி அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு தமிழக அரசியலிலே கால்பதிக்க வேறூன்ற கொல்லைப்புற வழியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் அனுமதிக்க கூடாது. இந்த கொள்கைகளை பின்பற்றுகிற ஆட்சியாளர்களை நாம் முதலில் அனுமதிப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் லாட்டரி அடிக்க வேண்டிய, தடுமாற வேண்டிய, திண்டாட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதற்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது, உறவு இருக்கிறது என்கிற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டையாக தலித் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த அடிமூட்டையிலே அடிப்பக்கம் இருப்பது தலித் வகுப்பை சார்ந்த பெண்கள், குறிப்பாக அருந்ததிய வகுப்பை சார்ந்த பெண்கள். ஆகவே அடிமூட்டைக்கு விடுதலை கிடைத்தால் மட்டும் போதாது, அடிமூட்டையிலே அடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான விடுதலையும் சேர்ந்து வர வேண்டும் என்று குரல் கொடுக்கிற அத்தனை இயக்கங்களின் பிரதிநிதிகளாகவும் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை. எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனித்து நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை இதைவிட தீவிரமாக நடத்துவோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுக்கிற அத்தனை முடிவுகளிலும் அத்தனை நடவடிக்கைகளிலும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இணைந்து பங்காற்றும், குரல் கொடுக்கும் என்று சொல்லி போராட்டத்தை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.